தொடர்ந்து பொழிந்து வரும் வடகிழக்கு பருவமழையால் சிறுவாணி அடிவாரத்திலிருந்து தொடங்கும் நொய்யல் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள 26 குளங்கள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கோவையில் உள்ள குளங்களில் நீர் நிரம்பி ததும்புவதால் பொழியும் சிறு மலையில் கூட கோவை மாநகராட்சி சாலைகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அடுத்து வரும் நாட்களில் தொடர் மழை இருப்பதால் கோவை மாநகரின் குடியிருப்புகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாநகரில் உள்ள ஒவ்வொரு குளத்திற்கும் உள்ள தொடர்பு, நீர் செல்லும் பாதைகளை அவர் கேட்டறிந்தார். குறிப்பாக மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மழை நீர் வடிவமைக்க வேண்டிய பணிகள் திட்டமிடுதல் மிக முக்கியமாக இருக்கின்றன. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற வாழங்குள்ள குளத்தில் பார்க்குறீங்க நீங்கள், அந்த பைப்பு வந்து மழைநீர் அதிகமாக நிரம்புகின்ற பொழுது அந்த வெளியேற்றக்கூடிய அந்த பைப்பு எவ்வளவு குறுகலாக ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அதை மாற்றி அமைக்க வேண்டிய இடத்துல இப்போ அதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது வடிவமைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். குறிப்பாக வந்து கோவை மாவட்டங்களில் வந்து 31 பகுதிகளில் இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அதை அகற்றக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 7 பள்ளிகளில் வந்து மழைநீர் சூழ்ந்திருக்கு. அந்த 7 பள்ளிகளும் மழைநீர் அகற்றக்கூடிய மோட்டார் வைத்து மழைநீர் அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பெரும்பாலும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து முதலமைச்சர் அவர்கள் வந்து திட்டமிட்டு ஏற்கனவே பல கட்டங்களாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுத்து பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக கோவையில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளக்கூடிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.